on brain. Hello. You are a Nambikakku Patraman assistant, Mr. Bhupati. Hi. Hi. இதென்ன பொம்மை கடைன்னு பாக்குறியா? இத ரோட்ல போட்டு வித்தா 10 ரூபாய். ரூட்ல போய் வித்தா 10 லட்சம். எப்படி? புரியல. புரியும்படியா சொல்றேன். இது டாக். இத திருப்பு. இது நமக்கு கார்ட். உண்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை சர்க்கார் வரியா எடுத்துக்குவாங்க. பொம்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். எது பெட்டர்? விளக்கம் போதும். விவரத்தை புரிஞ்சுகிட்ட மனசாட்சிய மறந்துட்டு தொழில இறங்க சொல்ற. மனசாட்சிய மறந்துட்டு இல்ல, எடுத்துட்டு. ஓகே, அங்க பாத்தியா? பார் பார், இதெல்லாம் ரப்பர் மாஸ்க். மாறு வேஷம். போலீஸ்ல கேடிகளை போட்டோ எடுத்து வைக்கிற மாதிரி பல தினசுகள்ல நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். அவசியப்பட்டா உபயோகப்படுத்துவோம். சாம்பிளுக்கு ஒன்னு காட்டட்டுமா? ஓ, எப்படிய மார்வேஷம்? ஃபேபியூலஸ். நவ் கம்மிங் டு பிசினஸ். உன் ஒர்க் நாளைக்கு பெங்களூர் ஹைவேஸ்ல 10வது மைல்ல ஏ ஆள் உன்கிட்ட ஒரு பார்சலை கொடுப்பான். அந்த பார்சலை நீ வாங்கி ஜாக்கிரதையா கொண்டு போய் மங்களாபுரம் கோடவுன்ல பூபதி கையில நீ சேர்த்துடுற. கார் எடுத்துக்கிற, காத்தாட்டம் பறக்கிற. ஓகே ஓகே. இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். பெங்களூர் ரோடு 10வது மைல்ல இன்னைக்கு சரியா 3 மணிக்கு வைரம் கடத்தல் ஆகுது. ஹலோ, உங்க பேரு? பொதுஜனம். அட்ரஸ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் சந்திப்போம். ஹலோ ஹலோ. ஹலோ தியாகு, என் பேர் ஜெகநாத். நான் காளிதாசோட பிரதர். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். மணி தவறும், நான் தவற மாட்டேன். ஓகே, புட்டிங்க. இதோ மனோ, பெட்டிய வண்டியில வை. சாமர்த்தியத்துக்கு எங்க செலாம். எனக்கு பாராட்டெல்லாம் தேவையில்ல. உங்க லீடர் சொன்ன மாதிரி மாலை வெட்டு 10,000. ரெடி. ஆனா தரமாட்டேன். பணத்தை கொடுத்துட்டா நமக்குள்ள பாசம் குறைஞ்சிடும். அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். இந்த நீ செஞ்ச வேலைக்கு 1 ரூபாய். இந்த ரூபாய்க்கு மசாலா டீ சாப்பிடு. எப்படி நாணயம்? அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, மார்க்கும் போடலாம். Thank you.
கார்லதான் ஸ்பீடுன்னு நினைச்சேன். ஆனா நீ கொடுக்கற அடிலையும் ரொம்ப ஸ்பீடு தான். சும்மா டெஸ்டுக்காகத்தான் என் ஆளுகளை விட்டு எடை பார்த்தேன். இப்ப கொடுத்தது சும்மா ஒத்திகை அடிதான். ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடிப்பேன். தேவையில்லை மாதவன், பணத்தை கொடு. அந்தனி, என்னப்பா இந்த 10,000? ஐயோ, 10,000க்கு என்ன வெயிட்? கையே கீழ போகுது. என் கை மேல போகுது. ஏ முடியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள். அந்தனி, கத்த கத்தியா நான் பணத்தை கொட்டுறேன். நீ லட்சியத்தை என்னையே உமையா படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. I'm sorry, sir. It's all right. நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர். என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்கார். Oh. If you don't mind, வீட்டுக்கு வந்து என் கூட காஃபி சாப்பிட்டு வரியா? ஓகே சார். வா. உன்னை ஏன் இங்க தனியாக கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு, அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு எல்லாமே மௌன அழகு இல்ல? கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையாப்பா சொல்றேன்? ஆமா சார், இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது? இதுக்கெல்லாம் வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க. வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மனமுடிக்கும் நாள் வந்ததோ. வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மனமுடிக்கும் நாள் வந்ததோ. உன் மடியினில் கவழ்ந்திடும் வீடை இனி மயக்கிடும் துணை வரும் ஆணை. கொங்கீரமே வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மனமுடிக்கும் நாள் வந்ததோ.
எங்கள் பொன்மணியே நல்ல கற்பகமே பெண்மை அற்புதமே நீ மேடை வந்து மாலை கொள்ளும் வைபோகமே தெய்வீகமே வாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்ததா அன்பில் விளைந்த வாசமலரே குலமகளே நீ வாழ்கவே இந்த 5 லட்சம் இதுக்குள்ள வைரங்கள் இருக்கு தேங்க்யூ நாராஜிங்க சுட்டுடுவேன் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் தியாகு என் தம்பி ஜெகனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க இருக்கிற தம்பி அவன் ஒருத்தன் தான் அவன்தான் என் உயிர் இந்த சென்டிமெண்டெல்லாம் வேணாம் வேலை சொல்லு அந்த வேலைக்கு விலைய சொல்லு 10,000 தம்பியை நாளைக்கு லாக்அப்ல இருந்து கோர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு போவாங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர் பொதுஜனம் பேசுறேன் தெரியுதா நீயா நாளைக்கு நீங்க கிரிமினல் ஜெகநாத்த கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போறீங்களே போற வழியில அவனை காப்பாத்த பிளான் நடக்குது ஹலோ ஹலோ வண்டி நிறுத்து உன் கார்லயே போகலாம் ஓகே
மிஸ்டர். எஸ். உன் பேர் என்ன? தியாகு. என்ன வேலை பண்ற? கார் மெக்கானிக். அந்த கார்ல கிரிமினல் தப்பிச்சுக்கணும் அந்த மணி தானே? நோ, அந்த காருக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே. இதான் என் கார், வேணா ஆர்சி புக்கு காட்டுறேன். தேவையில்லை. இப்ப ஈஸியா தப்பிச்சுட்ட, கிரிமினலோட சவாசம் இருந்தா என்னைக்குமே தப்பிக்க முடியாது. அந்தனி, இந்த 10,000. நம்ம காரியம் எப்படி நடக்குது? ஓடுது குரு, இன்னும் 2 ரவுண்ட். நம்ம கனவு எப்படி நிறைவேறிடும்? வெரி குட். மிஸ்டர் தியாகு, கடையில ஒரு வைர நெக்லஸ் பார்த்தேன், பணம் போதல, அதனால நீங்க தான் அந்த நெக்லஸ் கொள்ளையடிச்சு தரணும். தேவி, எல்லாரும் திருடுறதுக்கு கமிஷன் தராங்களே, நானும் தரேன். தேவி, செய்யற தொழில தான் சொல்றேன், ஏன் கத்துறீங்க? திருடுறது என் தொழில் இல்ல, நான் திருடணும் இல்ல. வேகமா கார் ஓட்டுற என் திறமை யாருக்கோ வேகமா பணம் சம்பாதிக்க உதவுது. என் திறமைக்கு அவன் காசு தரான், தட்ஸ் ஆல். தரவன் யாரு? கடத்தல்காரன் தானே? சமூக துரோகி தானே? ஷட் அப். தேவி, ஒரு பெரிய லட்சியத்தை நான் நிறைவேற்றணும், அதுக்காக 1,000,000,000 பணம் தேவைப்படுது. அது என்ன அவ்வளவு பெரிய லட்சியம்? ஒரு கோயில் கட்டுற சொன்னா நம்ப மாட்டேன், நேர்ல வந்து பாரு. இதான் நான் கட்டுற ஆலயம். எல்லாரும் பார்க்காத கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, பார்த்த கடவுளுக்கு நான் இந்த கோயிலை கட்டுறேன். அந்த தெய்வம் சீக்கிரம் வந்துடும், அப்போ இந்த கோயில் அவங்களுக்கு நிழல் தரும். தியாகு, யார தெய்வம்ங்கறீங்க? சின்ன பிள்ளையில ஆத்திரத்துல நான் செய்த குற்றத்தை தான் ஏத்துக்கிட்டு வேதனையோட சிறையில இருக்காங்களே அந்த தெய்வம், எங்க அம்மா. உங்க அம்மா ஜெயில இருக்காங்களா? அதுவும் நீங்க செஞ்ச குற்றத்துக்காகவா? அம்மா தேவி, எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிஷியலுக்கு மட்டும் நின்னுட்டு அந்த ஆள் எங்கேயோ போயிட்டாரு. என்னை வளர்த்தது, வாழ வச்சது எல்லாமே எங்க அம்மா தான். பகலெல்லாம் தையல் டீச்சரா ஸ்கூல் நடத்துனாங்க.